தோழர் சங்கரையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பது என்று மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் எழுபத்தி ஏழு எண்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக செயல்பட்டார்கள் அவரோடு சட்டமன்ற உறுப்பினராக இணைந்து செயல்பட்ட மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவனான வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள் இப்போது பேசுவோம் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தொடர்களே எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது நான் எழுபத்தி ஏழிலே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போதும் எண்பதிலே மூன்று வருஷத்தில் கழிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு எண்பதில் தான் தேர்தல் நடந்தது அதுலேயும் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன் ஏற்கனவே தோழர் சங்கரே அவர்கள் அறுபத்தேழில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மறுபடியும் எழு ஏழு எண்பதில் ஆக மூன்று முறை சட்டமன்ற தேர் உறுப்பினராக இருந்தார்கள் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது மொத்தம் பன்னெண்டு பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பன்னெண்டு உறுப்பினர்கள் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தவர் தோழ சங்கரையா அவர்கள் இப்போ என்னவென்றால் அந்த பன்னெண்டு பேரில் இப்போ இருக்கிறது நானும் சங்கரே மட்டும்தான் மீதி பத்து பேரும் போய் சேர்ந்துட்டாங்க அப்போது எனக்கு முப்பத்தி மூணு வயசாக இருக்குது ஐம்பத்தேழு வயசு நான் அப்பொழுது மிக இளைய இளைஞன் இளைஞர் அந்த அடிப்படையில் தான் இப்போ சமீபத்தில் நூறாவது பிறந்தநாளில் போய் அவரை சந்தித்தேன் ஆனால் என்ன வேடிக்கைன்னா பார்த்த உடனேயே என்ன கிருஷ்ணன் நல்லா இருக்கீங்களா எப்படி பாருங்கயா அதாவது அந்த குரலும் குறையவில்லை ஞாபகசக்தியும் குறையவில்லை என்ன கிருஷ்ணன் நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த வயதிலும் கூட தெளிவான சிந்தனையோடும் தெளிவான குரல் வளத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தலைவர் அவர் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கின்ற போது நடத்திய விவாதங்கள் அளப்பரிய வாதங்கள் அவர் பேசும்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் நேராக வந்து உட்காந்துருவார் ஒரு முறை அதாவது விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ கடுமையாக அந்த ஆட்சியை விமர்சனம் செய்கின்ற போது சங்கரையா பேசிக்கொண்டிருக்கின்றார் அப்பொழுது ஒரு உறுப்பினர் ஊ என்று ஊலையிட்டார் உடனடியாக எம்ஜிஆர் நின்று அந்த எந்த எந்த ரேஸ்கள் அப்படி சத்தம் போடுறது என்று கடுமையாக சிறந்தார் அந்த அளவிற்கு அந்த வார்த்தை சங்கரையாக பேசக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதும் இப்படியெல்லாம் நடந்த அந்த சட்டமன்ற நிகழ்ச்சிகள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆகவே அந்த நேரத்தில் தொழர் சங்கரே அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பார்லிமெண்டேரியன் என்ற முறையில் அவர் மிக சிறந்த தலைவராக திகழ்ந்தார் என்பது எனக்கு கண்கூடாக பார்த்த ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கையாகவே அமைந்திருக்கிறது அவர் நிடூளி வாழ்க என்று வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் தோழர் செந்தில் அவர்கள் தோலர் ஆர்கே அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குவார்கள்